பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு இயேசுவை நம்பு. தியான வசனம் சங்கீதம் 20:7. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஒரு சிறந்த தன்னம்பிக்கையும் ஊக்கமளிக்கும் வசனமாக இது இருக்கிறது. நீங்கள் உலகை சுற்றி பார்க்கும் போது உங்கள் வேலையும் உங்கள் வருமானமும் உங்களுக்கு தென்படும். சக மனிதர்களையும் உலகத்தின் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உலகம் அனைத்தையும் நம்புவதற்கு ஆசைப்படுவீர்கள். ஆனால் தாவீத பக்தன் கூறுகிறார், இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இவை எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்றும், ரதங்களும் குதிரைகளும் இருந்தாலும் வெற்றி சிறக்க வைப்பவர் நம் தேவன் ஒருவரே என்றும் கூறுகிறார். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக வாழ்ந்ததை காண முடிகிறது. ஒரு நபர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அவர் குணத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறே தாவீதும் தேவனை நன்கு அறிந்திருந்தார். உபாகம புத்தகத்தை நாம் வாசிப்போமேயானால், அங்கே மோசே தேவனுடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேலர்களை வழிநடத்தியதையும், எமோரியர்களுக்கு முன்பாக யுத்தம் செய்து அவர்களை பாதுகாத்த விதத்தையும் நாம் பார்க்க முடியும். சில வருடங்களுக்கு முன் நான் வங்கியிலிருந்து பெரும் தொகையை கடனாக பெற்றிருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவின் நிமித்தமாக என்னால் அதை திரும்ப செலுத்த முடியவில்லை. பிற வங்கிகளிலும் சென்று மாற்று லோன் தருமாறு கேட்டேன். ஆனால் அவர்கள் முடியாது என கூறிவிட்டார்கள். எல்லா வாசலும் அடைப்பட்டு விட்டது என்று மிகவும் சோர்ந்திருந்த போது என் சகோதரி என்னை அழைத்து, உன் குரலில் தடுமாற்றம் இருக்கிறது, என்ன பிரச்சனை என கேட்டாள். அப்பொழுது நான் வங்கியின் கடனையும் பிற வங்கிகள் லோன் தர மறுத்ததையும் சொன்னேன். அதற்கு அவள், என்ன செய்ய போகிறாய் என்றாள். அதற்கு நான் நம்புகின்ற தேவன் என்னை கைவிட மாட்டார். எல்லா வங்கிகளின் கதவுகள் அடைப்பட்டாலும் ஒரு வழியை அவர் திறப்பார் என்று நம்பிக்கையுடன் கூறினேன். தேவன் என் சகோதரியின் மூலமாகவே வழிகளை திறந்து என் கடனை அடைக்க செய்தார். சங்கீதம் 188:8 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அவரை சாரும் பொழுது தேவன் முன்னின்று நமக்காக போராடுவார். அவர் போராடும் போது வெற்றி நிச்சயமே. தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்தை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை குறித்தே எப்போதும் மேன்மை பாராட்ட உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.